ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, ப்ளவுஸோட வந்து கை நெக் டிசைன் அது எந்த மாதிரினா லேஸு, அந்த ப்ளவுஸில் வந்து பார்டரை வச்சு அது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டுருக்காது, பார்க்க நல்லா இருக்காது. அது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு புரியும். வீடியோ பாருங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா, ப்ளவுஸோட வந்து கை நெக் டிசைன் இது, இந்த மாதிரி முன்பக்கம் உள்ளது, இந்த மாதிரி இப்போ லைனிங்ல எல்லாம் கட் பண்ணியிருக்காது, இல்லை ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருக்காது, அது லைனிங்கில் அது. இப்போ கையில் வந்து லைட்டாக மேலாப்பில் ஒரு மேரேஞ்சு ஒரு ரெண்டு இன்ச்சு உயரத்துக்கு நம்ம இதில் வந்து கட் பண்ணிக்கலாம்ல, ஒரு ரெண்டு இன்ச்சு தான் போதும். அப்போ தான் தையல் பார்த்துக்கிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட் அங்கே கூட குழஞ்சிக்கலாம். இப்போ ரெண்டே ஒன்றா வச்சுக்கிறேன்னா எதுவும் நகண்டிருக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரியும் தெரியல, ஒரு ரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்ல. இப்போ வெட்டி முடிஞ்சு இந்த சைஸில் வந்துடுறது. இப்போ அடுத்து வந்து லைனிங்கை வச்சு நான் அப்படியே நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். ரெண்டுமே ஒன்றா வச்சு லைனிங் வச்சு எப்பயும் அடிச்சு திருப்பிக்கலாம். அப்படியே தையில் கொஞ்சம் பிடிச்சா வச்சுக்கலாம், திருப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் அதே மாதிரி மேலும் இந்த ரவுண்ட் ஷேப்ல மட்டும் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கை முடிஞ்சு, இப்போ அதே மாதிரி அடுத்த இன்னொரு கையில் அந்த ஆப்போசிட் எப்படி ஃப்ரண்ட் பேக் எப்படி வந்துச்சு அதே மாதிரி மாற்றி மாற்றி பேக்கு அப்புறம் குழஞ்சி வெட்டிக்கலாம். அப்போ தான் பார்க்க நல்லா இருக்குல்ல. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம்ல. அந்த பெண்டு வளர்க்கு லைட் லைட்டாக கட் பண்ணிக்கலாம்ல. இப்போ இது வந்து அப்படியே வெளியே எடுத்து திருப்பிக்கிறோம். அதில் உள்ள லைனிங் உள்ள விட்டு பீஸ் அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பினா அதே சப்பு வந்துடும் இல்லை. இப்போ அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்கலாம்.
வந்து ரெண்டு சைடு எல்லா பக்கம் லைனாக கரெக்டாக அப்படியே லைனிங்கன்னு வர அளவுக்கு எல்லாம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண சேப்புக்கு அந்த சைஸ் வந்துடும். இல்லை லைனிங் பக்கம் வச்சு பாந்தாப்பில் போட்டுக்கலாம். அதில் உள் பக்கம் வச்சு அப்படியே பாந்தாப்பில் தேவை போட்டுக்கலாம். அதே மாதிரி மேலே உள்ள ரவுண்ட் சைடில் வச்சுக்கலாம். லைனிங் எல்லாம் சுற்றி கட் பண்ணிக்கலாம். லைனிங் வெளியே தெரியாத மாதிரி போட்டுக்கிறோன்னா வெளியே தெரிஞ்சால் நல்லா இருக்காது. இல்லை லைனிங் பீஸ் அப்புறம் தேவையெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி எந்த சைஸ் பண்ணணுமோ அதே சைஸ் பண்ணாத ஆச்சு. இல்லை வந்து இந்த மாதிரி வந்துடும். பேக்கு ஃப்ரண்டில் இந்த சைஸுக்கு வந்துடும். இது கீழே உள்ளது, இதுவும் கீழே உள்ளது, இது மேலே ஷோல்டரில் உள்ளது. இப்போ அதுபோல் அடுத்து பார்டரை வச்சு இந்த மாதிரி ப்ளவுஸில் வர பார்டர் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட்டாக ஃபில்ட் வச்சுக்கலாம். இந்த லைட் லைட்டாக வச்சுக்கணும், ரொம்ப பெருசாக வச்சுக்கிடக்கூடாது. சும்மா லைட்டாக ஒரு லைட்டாக ஒரு காலேஜி காலேஜி லைட்டாக பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கலாம். ரொம்ப தள்ளி வந்துடக்கூடாது. ப்ளவுஸில் வர பார்டரை வச்சு அந்த மாதிரி போட்டுக்கல.
வேஸ்ட் ஆகாமல் இருக்குது. இதில் லைட்டாக ஒரு பில்ட் மாதிரி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து உனக்கு ஃபுல்லாக வச்சுட்டு காமிக்கிறேன். ஆ, இது வந்து கரெக்டாக இப்போ ரெண்டு பக்கமே அடித்தாச்சு. இப்போ ஷார்ட்டாக உனக்கு காமிச்சிருக்கா. இப்போ வந்து அதை எப்படி வைக்கணும்னா, இப்போ ரெண்டுமே லைட் லைட்டாக காலிஞ்சு காலிஞ்சு வச்சு லைட்டாக பில்லு மாதிரி வச்சுருக்கேன் அதை. இப்போ அடுத்து என்ன விட்டோம்னா இதே அளவுக்கு வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே சென்டராக பார்த்து லைட்டாக ஒரு அம்புடி மாதிரி போட்டுக்கலாம். இல்லை காராக தெரியாத அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடிச்சு இந்த சைஸுக்கு வந்துடுங்க. இப்போ அது என்ன வரும்னா, இந்த ரைட்டை பேக் ஃப்ரண்ட் என்ன இருக்கு அந்த சைஸ் பார்த்துக்கிட்டு நம்ம கரெக்டாக மேலே வரையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் தயில் பாந்த வேதம் எல்லாமே போக நம்ம அதில் கொஞ்சம் லைட்டாக மாறி போட்டுக்கலாம். இல்லை நம்ம தயில் பாந்த எவ்வளோ வந்துச்சோ அதே அளவுக்கு மாறி போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்னா அந்த சைஸில் வந்துடும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். இல்லை கட் பண்ணால் இந்த சைஸுக்கு வந்துடும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு நம்ம எந்த சைடு வச்சுமோ அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கிறோம். இப்போ அது கீழே வச்சோமோ ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேலே வச்சுக்கலாம். இந்த கரை சைஸ் என்ன கீழே வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே வச்சுக்கலாம். இப்போ அதை அந்த சைடு வச்சுமே அதே இந்த சைடு பேக்கு ஃப்ரெண்டு. ரெண்டே ஒன்றா சைஸ் கூட விட்டு கட் பண்ணிக்கலாம். அதுமாரி இன்னொரு அம்புடி போட்டுக்கலாம். அம்புடி தடி என்ன லேஸ் வச்சுக்கினா நாங்கள் தேவையில்லாது. இப்போ அந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ ரெண்டு ஒன்றாச்சும் அடுத்து வந்து கீழே கரை மாதிரி கொடுத்துக்கலாம். சின்ன கரை மாதிரி இருந்தால் போதும். இல்லை இது வந்து அப்படியே அடிச்சு திருப்பிக்கிற மாதிரி
அப்படியே திருப்பி விட்டுக்கலாம், லைட்டாக கடிச்சாப்புல போட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து இப்படியே கீழே லைட்டாக வச்சு மறைச்சிக்கலாம். இல்லை அப்படியே இருந்தால் போதும். அதே மாதிரி இன்னொரு சைடு பின்னாடி உள்ள பிசுரப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து லேஸ் வச்சு அடிக்கணும், லேஸ் வச்சு அடிக்கிற மாதிரி. இப்போ அந்த லேஸை வச்சு அப்படியே நம்ம அரிசி அடிச்சுக்கலாம். ரைட்டாக தான் பெண்டு வடையெல்லாம் ரைட்டாக தூக்கி வச்சுக்கிறாங்க. அதுமாரி ஒரு அம்புக்குடி போட்டுருங்க. இந்த இதுல ஒரு ரவுண்ட் ஷேப்ல வருது, ரைட்டாக ஒரு காலேஜ் கீழே அடைக்கலாம். ஒரு நூல் கையில் வந்து ஃபுல் ஃபினிஷிங். இது சிம்பிளான பண்ணால் பார்க்க நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி பின்னாடி பாருக்கு எதுவுமே எந்த பிசிலுமே எதுவுமே இருக்காது. கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான் அது.